रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजैग्मरुग्मव्यामोहरस्तरितराणि तृणायमेण अस्मद्गुरोर्भगवतो श्रीकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानामाद्यस्य न कुलपतेरुकुलाभिरामं श्रीमत्तदङ्गरीगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्वमगधाख्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परांगुषमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्ये केसरी वेदान्ताचार्योर्यो मे सन्निधत्तां सदा हृदि योऽन्तःप्रविश्य ममोवाचमिमां प्रसूप्तां सञ्जीवयत्यखिल शक्तिधरस्वतां न अन्यासहस्रचरणश्रवणत्वकादि प्राणान्नमो भगवते पुरुषाय तस्मै विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविस्राननबद्धदीक्षं दयानिधिं दाहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीमन्नूतनरङ्गनाथचित्रालब्धात्मविद्यालयं श्रीमन्नूतनलक्ष्मणचित्रात् सम्प्राप्तदुर्याश्रमं श्रीवासेन्द्रकटाक्षसन्तसुधा लक्ष्यात्मयोगाङ्क्षितं श्रीमन्नूतनवाकदीशयमिनं भक्त्या श्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य पदसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्रार्यं भजामः स्वात्मसम्पदं श्रीमते श्रीलक्ष्मीवदनदिव्यपादुकासेवक श्रीमदभिनववागीश ब्रह्मतन्त्रस्वतन्त्रपरकालयतीन्द्रमहारेशिकाय नमः नीलातुङ्गस्तनगिरितटे शुब्धमुद्बोध्य कृत्स्नं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरस्सिद्धमद्याभयन्ति स्वोच्चिष्टायां सदिनकलितिं यापलाद्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमैदमिदं भूये वास्तु भूयः अन्नवयर्पुरुवयाण्डालरङ्गर्क पण्डितरुप्पावै पल्पदियुं इन्निसियाल् पाडिक् कोडुत्ताल् नर्पामालै பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்தொடர்குடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. சபாய நமஹ. 13வது பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானை அப்படின்னு முதல்ல இருக்கவா சொன்னா, பின்னாடி இருந்தவா பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படின்னு சொன்னான். ரொம்ப அழகான பாசுரம், விசேஷமான அர்த்தங்கள்லாம் நிறைய இருக்குது. இன்னொன்று ஒன்று, கலவை பாயக்கூடிய ஒரு பாசுரம். புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு நடுவில் எங்கேயும் வருது. அப்போ புல்லும் சிலம்பினகான் அப்படின்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் நமக்கு சமயம் சரியில்லைன்னா கூட, புத்தி ஒரு சலித்துருத்துனா கூட, 6வது பாசுரத்துக்கு கொண்டு போய் விட்டுறோம். அதனால் புள்ளின் வாய் கீண்டவன் யாரு? கிருஷ்ணன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா ஹரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரிக்கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம் பாவாய். புள்ளின் வாய் கீண்டானை, புள்ளின் வாய் கீண்டவன் கிருஷ்ணன் அப்படின்னு இங்கே பகாசுர விருத்தாந்தமானது சொல்லப்படுறது. பகன் ஒருத்தன், அவன் கொக்கு வடிவில் வந்தான். அந்த அசுரனுடைய வாயை கிழித்தவன் பரமாத்மா கிருஷ்ணன். அழகாக ஒன்று சொல்லுவா, பகவிருத்தி மார்ஜார விருத்தி பிடால விருத்தி அப்படின்னு சொல்லுவா. கொக்கை போல உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசி ஏமாற்றக்கூடியவர்கள், பூனையை போல ஏமாற்றக்கூடியவர்கள், கர்மாவை விட்டவர்கள், இப்படியெல்லாம் இவாளோட பேச்சையே வச்சிக்காத அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. பேச்சு வச்சுக்கிறது மாத்திரம் இல்லை, கிட்ட கூட போகக்கூடாது கர்மாவை விட்டவனுடையன்னு சொல்லக்கூடிய சொல்கிறது சாஸ்திரம். கொக்கு போல ஏமாற்றக்கூடியவாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால்,
பக தபஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறா. கொக்கு ஒரு காலை உள்ளே வச்சுட்டு ஒரு காலை மேலே வச்சுட்டு தபஸ் பண்ணுமா, அப்படி வெள்ள வெளேன்னு வாய்க்காலில் நிற்கிறத பார்த்தா என்ன பரம அமைதியாக நிற்கிறது பார்த்தியா, பரம ஏகாந்தியாக தியானம் பண்ணுறது பார்த்தியா அப்படின்னு நமக்கு தோணும். எதுக்காக இந்த தபஸ் அப்படின்னால் ஒரே ஏமாற்றம். ஏன்னா சின்ன மீன்கள் போகட்டோன்னு விட்டுருமா, பெரிய மீன்கள் வர வரைக்கும் காத்துட்டே இருக்குமா, சின்ன மீன்களை சாப்பிடாது அது. ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு தமிழில் ஒரு வார்த்தை, ரொம்ப பிரசித்தமான வார்த்தை, இது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு இந்த வார்த்தை. இதே போல் பூனை பதுங்கி பதுங்கி வரும், எதுக்கு வருதுன்னு பார்த்தால் ஏமாற்றிட்டு பாலை சாப்பிட்டு போயிடும். பூனையை பார்த்தா அது ஒரு நிமிஷம் கூட வெறுமனே இருக்கவே இருக்காது, ஏதாவது ஒரு பிரயத்தனம் பண்ணிகிட்டே இருக்கும். நன்னா பார்த்துக்கோ, பூனைக்கு பசு கட்டிருக்க இடமும் தெரியாது, ஒரு நாளாக அது பசுவை பார்த்ததும் இல்லை. பூனை எங்கேயாவது போய் பசுக்கு புல் போட்டிருக்கா, போட்டதும் இல்லை. ஆனால் பூனை பால் சாப்பிடாத நாளுன்றது கிடையவே கிடையாது, நித்தியம் பால் சாப்பிட்றது, நித்தியம் முயற்சி பண்ணிட்டுருக்கு. அப்படி பூனை பதுங்கி 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 ஒரு மாதிரி வஞ்சனை பண்ணி சாட்டுறோன்னு சொல்கிறான், அது கூடவே கூடாது. கர்மாவை விட்டவன் பாஷாண்டி, வர்ணாசிரம தர்மத்தை துளி கூட செய்யாதவன் விட்டவன், அவனை சௌக்கியமானு கூட நம்ம கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஏன்னா அவனை சௌக்கியமானு கேட்டால் நாம் கெட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறான். இது விஷ்ணு புராணத்தில் ரொம்ப அழகாக ஒரு கதையும் சொல்லியிருக்கான். முன்னாடி காலத்தில் சத்ததனு அப்படின்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தான், அவனுடைய தர்ம பத்னி சைபேய் அப்படின்னு பேர். ரெண்டு பேரும் உத்தமமான தர்மத்தெல்லாம் அனுஷ்டித்தாள். ஏகாதசி அன்னைக்கு ஒரு நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு வரா, எதிர ஒருத்தன் வரான் கர்ம பிரஷ்டன் பாஷாண்டி. அவன் யார் அப்படின்னால் சததனுக்கு வில் வித்தை கற்றுக் கொடுத்த ஆச்சாரியனுடைய ஸ்நேகிதன் அவன். அதனால் சததனு அவனை பார்த்து என்ன பண்ணுறான், சௌக்கியமா அப்படின்னு கேட்குறான். அவனை கேட்ட அடுத்த நிமிஷம் அவனும் சௌக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டான். மகாராணி சைபிய ரொம்ப புத்திசாலி, சாஸ்திரம் தெரிஞ்சவோ, அவன் என்ன பண்ணுறா, சூரியனை பார்க்குறா கர்ம பிரஷ்டனை பார்த்த தோஷத்துக்காக, பூமியை பார்த்தா சூரியனை பார்க்குறா, அவள் எத்தையோ பிராயசித்தம் பண்ணிட்டா. ஆனால் அந்த சத்ததனுன்ற ராஜா எந்த பிராயசித்தமும் பண்ணவே இல்லை. கொஞ்ச காலம் கழித்து அவன் அப்படியே மாண்டு போயிட்டான். அந்த காலத்திலாம் உடன்கட்டை ஏறுற பழக்கம்னு ஒன்று, அதனால் சைபியையும் உடன்கட்டை ஏறிட்டான். அடுத்த ஜென்மாவில் சைபிய காசிராஜனுக்கு பெண்ணா சுமதின்ற ஒரு பேரோடு பிறந்தா, பதிவிரத்தியானபடினால மகாபதிவிரத்தியானபடினால ஜென்மாந்தரத்தில் தம் பர்த்தா எங்கே பிறந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சக்தி அவளுக்கு இருந்தது. சரி, எங்கே பிறந்திருக்கான்னு பார்த்தா ஜம்பு மார்க்கம் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல பெரிய காட்டில் ஒரு புதருக்குள்ளே நரியா குள நரியா பறந்துந்தான். யார், சததனு மகாராஜா. பெரிய சக்கரவர்த்திக்கு இப்படிப்பட்ட குள்ள நரி ஜென்மாவா அப்படின்னு நினச்சி இந்த காசிராஜுக்கு ராஜனுக்கு பெண்ணாக பிறந்த அந்த சுமதி அவனிடத்தில் போய் நரியினிடத்த தந்தையுடைய ஒரு ஒத்தாசையினால், காசிராஜனுடைய ஒரு ஒத்தாசையினால் நதியினிடத்தில் நரியின் இடத்துல போய் இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறா. அப்போது நரிக்கும் அந்த ஜென்மாந்திர வாசனை இருக்குது, அதனால் அது தெரிஞ்சிருத்து, பூர்வ ஸ்மிருதியானது வந்துருத்து. அப்போது உடனேவே ஆகாரமே இல்லாமல் பிராணனை விட்டுருத்து நரி.
அதே காட்டில் கொக்கா பறக்கிறது. கொக்குக்கிட்ட போய் சொல்கிறா, கொக்கும் பிராணனை விட்டுருத்து. மறுபடியும் அதே காட்டில் ஓனானா பறக்கிறான். ஓனாகிட்ட போய் சொல்கிறா, ஓனாயும் சரீரத்தை பிராணனை விட்டுருத்து. சென்னாயாக பறக்கிறான். சென்னாய்கிட்ட போய் சொல்கிறான், சென்னாயும் சரீரத்தை பிராணனை விட்டுருத்து. காக்கக்கிட்ட போய் சொல்கிறா இல்லையா, கா ஏ காகமே, நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி பறந்துருக்கீங்க, நீங்கள் பலி புக்காக இருந்திருக்கீங்க. பலினா கப்பம்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு அன்ன பலி சாப்பிட்ற காக்காயாக இருக்கீங்களே, பலியை பெற்றுக்கொள்வதாகத்தான் நீங்கள் ராஜாவாக இருந்தீங்கோ, இந்த வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. காக்கையும் உடனே பிராணனை விட்டுருத்து. மயிலா பிறந்தா, மயில எடுத்துட்டு மிதிலா நகரத்தில் ஜனக மகாராஜா அஸ்வமேத யாகம் பண்ணுறான். அந்த இடத்துக்கு மயிலை அழிச்சுட்டு அவள் போகிறான். பூர்ணாகுதி பண்ணி சேவிச்சுட்டு அவபிரத ஸ்நானம் பண்ணுறா. அப்போ அந்த அவபிரத ஸ்நானத்தில் இவளும் கலந்துக்கிறா. அப்போது மயிலையும் சேர்த்து ஸ்நானம் பண்ண வைக்கிறா. அப்போ மயில் மாண்டு போய் ஜனக சக்கரவர்த்தியினுடைய பிள்ளையாக பிறந்தது. பிள்ளைக்கு புண்ணியாக வாசனை நடக்கிறது. குழந்தைக்கு அந்த புண்ணியாக வாசனை சந்தர்ப்பத்தில் யாஜ்ஞவல்கியர் இருக்கார், விஸ்வாமித்திரர் இருக்கார், கௌதமர் இருக்கார், வசிஷ்டர் இருக்கார், பல மகரிஷிகள் அந்த இடத்துல இருக்கா. இந்த காசிராஜனுடைய பொண்ணாக இருக்கக்கூடிய சுமதி, அதாவது முன் ஜென்மத்தில் சைபியாக பிறந்தவள், இவரிடத்தில் போய் யாஜ்ஞவல்கர் இடத்துல போய் சொல்கிறா, இது மாதிரி நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச முனிவர் இல்லையா, என்னுடைய பூர்வ ஜென்ம விற்த்தாந்தத்தை சொல்லுங்களேன் அப்படின்றார். அவர் ஞான திருஷ்டியில் பார்த்துட்டு எல்லாத்தையும் விற்த்தாந்தங்கள் எல்லாத்தையும் சொல்கிறார். இவள் தான் சைபெய், பிறந்திருக்க பையன்தான் சத்ததனு அப்படின்றத ஜனக மகாராஜா தெரிஞ்சுக்கிறான். உடனே அந்த குழந்தை பெரியவனார வரைக்கும் இவ காத்திருந்து அவனையே கல்யாணம் பண்ணிட்டு இவா ரெண்டு பேரும் தர்மத்தை அனுஷ்டித்து மோட்சத்துக்கு போகிறான் அப்படின்னு தெரியுது. எதுக்கு இந்த கதை, இதனால் எதுக்கு இந்த சொல்லப்படுறதுனால், கர்ம பிரஷ்டன் இல்லையா, இது இந்த கதையை பராசரர் மைத்ரேயர் சொல்கிறார். மைத்ரேயர் சொல்லிட்டு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறார். அவள் புரிஞ்சுதுன்னு சொல்லவே மேலே போகிறார். ஒரு கர்மாக்களையும் விடாதவன் ராஜா சததனு. கர்மாக்களை விட்டவனை பார்த்து சௌக்கியமா அப்படின்னு கேட்டான். உடனே என்னாச்சு, சௌக்கியம்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அந்த ஒரு வார்த்தை, சௌக்கியமானு கேட்ட ஒரு வார்த்தைக்கே அடுத்த ஜென்மாவில் குள்ள நரி, கொக்கு, ஓனாய், சென்னாய், காக்க, மயில் இப்படின்னு பல பல ஜென்மாக்கள் இல்லையோ, எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தவன் பல ஜென்மாக்கள் இப்படி எடுத்தான். இது சொல்லணுமா? அதனால் கர்ம பிரஷ்டனை பார்த்து நம்ம ஏன் கூட கேட்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். இது பொல்லா அரக்கன்னா நரசிம்மாவதாரம்னு தோணும் இல்லையா, ஆனால் அப்படி இல்லை. இது நரசிம்மாவதாரத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த இடத்துல பிரமேயம் நரசிம்மாவதாரத்தை பற்றி வரவே இல்லை. கிள்ளி களைதல் அப்படின்னா இந்த இடத்துல அரக்கன் அப்படின்ற பிரயோகம் இருக்குது. அதனால் இது ராவணனை குறிக்கிறதோ தவிர ஹிரண்யகசிபுவை சொல்லலை. அசுரன் தான் ஹிரண்யகசிபு, இவன் அரக்கன். இவன் அரக்கர்கள் வேறு, அசுரர்கள் வேறு. அரக்கர்களுக்கு என்ன பேர் அப்படின்னால், சாஸ்திரத்தில் ராட்சசர்கள் அப்படின்னு பேர், தானவர்கள் அப்படின்னு பேர். இவா புலஸ்திய மகரிஷியுடைய வம்சத்தில் வந்தவா. அசுரர்கள் அப்படி இல்லை, தேவதைகளுடைய பங்காளிகள், கஷ்யப பிரஜாபதியினுடைய பிள்ளைகள். தக்ஷ பிரஜாபதினு ஒருத்தர், அவருக்கு ரெண்டு பொண்ணு, ஒன்று தித்தி இன்னொன்று அதித்தி. ரெண்டு பேரையும் அவள் என்ன பண்ணுறா, கஷ்யப பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. தித்தியினுடைய கர்ப்பத்தில் தோன்றினவர்கள் தைத்தியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரர்கள்.
அதிதியினுடைய கர்ப்பத்தில் தோன்றியவர்கள் தேவதைகள். அதனால் ரெண்டு பேருக்கும் அரக்கர்களுக்கும் அசுரர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. பொல்லா அரக்கன், இவன் பொல்லாதவன் அப்படின்னு ராம நம்மாழ்வாரை சொல்கிற ராவணனை பற்றி பேசும்போது, முன்பொலா ராவணன் தன் முதுமதில் இலங்கை அப்படின்னு திருக்குறுந்தாண்டகத்தில் வருது. கிள்ளி கலைந்தானை போரில் 10 தலையோட ராவணன் வரான், அவனுடைய தலையை கிள்ளி எடுக்கிறான் பெருமாள், தலை முளைக்கிறது. இதே போல் 101 முறை இல்லையா தலை முளைக்கிறது, மறுபடி மறுபடி கிள்றான். ஏன் அப்படின்னால், 101 தலை ஏன் முளைச்சிது அப்படின்னால், 101 பதிவிரதை பெண்களிடத்தில் இவன் வந்து அபச்சாரப்பட்டானான், அதனால் 101 முறை இவன் தலையானது அறுக்கப்பட்டதான். இந்த இடத்துல கிள்ளுவது அப்படின்னா நகத்தால் செய்யக்கூடிய ஒரு காரியம். ராமன் பானத்தினால தானே கொன்றான், எப்படி நகத்தால் கிள்னான்னு சொல்ல முடியும் அப்படின்னால், ராவணனுடைய தலையை கொய்யறது அப்படின்னால், சம்ஹரிக்கிறது அப்படின்னால், நகத்தால் கிள்ளி எறிவதற்கு சமமான செயல்னு பெரியவாள் சொன்னான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னால், அனாயாசமாக பண்ணான்னு அர்த்தம். சுவாமியே சாதிக்கிறார் இல்லையா, அத்தி வரக்கண் முடிபத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரளோன் அப்படின்னு மெய்விரத மகாத்மியத்தில் சுவாமி சாதிக்கிற விஷயம். கீர்த்திமை பாடிப்போய், அவனுடைய பெருமைகளை எல்லாரும் நாமெல்லாம் பாடின்றிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார், உத்தமமான ஒரு சங்கேத ஸ்தானத்துக்கு எல்லாரும் போகிறா. அப்போ சங்கேத ஸ்தானம்னா எல்லாரும் கூட்டமாக ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னா அப்போ கூட்டமாக தானே போகணும், எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்று கூடணும்னா. அப்போ எல்லாரும் வந்துட்டா நீ மட்டும் படுத்துட்டுருக்கியே அப்படின்னு சொல்கிறா. அதுவும் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, உள்ளே படுத்துட்டுருக்கோ கண்ணழக மிக்கவளாம். அவளுடைய கண்ணழகுக்காகவே பரமாத்மா இயங்கின்னு இருக்கான், அவளை விசேஷமான முறையில் கௌரவிப்பான்னு சொன்னான். அதனால் நீ இல்லாதது கோஷ்டிக்கு அழகாக இல்லை, அழகு குறைஞ்சி போச்சு, உன்னை அழைச்சின்னு போகிறதுக்காக நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று, குருவாரம் போய் சுக்கரவாரம் வந்துருத்துன்னு சொன்னான். இதுலேருந்து ஒன்று தெரியறது, வியாழன் முடிஞ்சு வெள்ளி ஆரம்பிச்சிருத்துனா ஆண்டாளுடைய திருப்பாவ விரதம் ஆரம்பித்த நாளும் வெள்ளிக்கிழமையாக இருந்திருக்கணும் இல்லையா. இதில் பெரியவாள் நிறைய வியாக்கியானம் பண்ணுறா, இது சில பேர் சொல்கிறா இந்த இடத்துல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நாள்னு. புல்லும் சிலம்பினகான், இந்த இடத்துல நாச்சியார் பொழுது விடிஞ்சதற்கான அடையாளத்தை காட்டுறா. முன்னாடியே சொல்லியாச்சே, இப்போ மறுபடியும் புல்லும் சிலம்பினகான்னு சொல்லுவா, இது புனருக்தி தோஷம் தானே அப்படின்னு சொன்னால், மறுபடி மறுபடியும் பக்ஷி கத்துறது பக்ஷி கத்துறதுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னால், நாச்சியார் சொல்கிறா, இது வியாக்கியானம் பண்ணுற பெரியவாள், நாச்சியார் சொன்னது தப்பு இல்லைன்றா. அப்போது சாமான்யமாக சில பக்ஷிகளை சொன்னான், இப்போ விசேஷமாக சில பக்ஷிகளை சொல்கிறா. இந்த இடத்துல அந்த இடத்துல புல்லும் சிலம்பினகான் அப்படின்னா கருடனை மாத்திரம் சொன்னதாக அர்த்தம். இந்த இடத்துல அப்படி இல்லை, குயில் கத்துறது கருடன் கத்துறது அம்ச பக்ஷிகள் கத்துறது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்கிறா. சாஸ்திரத்தில் சிலதை பார்க்கலாம் சிலதை பார்க்கக்கூடாது, சிலதை கேட்கலாம் சிலதை கேட்கக்கூடாது இல்லையா, சிலதை பார்க்கவும் கூடாது கேட்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கு. நிறைய பார்க்கலாம் ஆனால் அது ஓலையிடுறத கேட்கக்கூடாது.
இரண்யகசிபு இரண்யாக்ஷன் இல்லையா, இவா ரெண்டு பேரும் பூலோகத்தில் பறந்தப்போ நரி ஊழையிட்டு தான், நரி ஊழையிட்டுதுனா அபசகுணம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நரியோட முகத்தில் முழிக்கிறான் நாம, கழுதியை பார்க்கக்கூடாது. ஆனால் கழுதியினுடைய குரல் நமக்கு சுப சகுனம், கருடனை பார்க்கவும் பார்க்கலாம் குரலையும் கேட்கலாம். பட்சிகள்லாம் ஆகாசத்தில் வட்டமிடும், பார்த்துருக்கலாம் வானத்தில் வட்டமிடுறத. ஆனால் வெறுமனே ரெக்கைகளை அடிச்சிக்காது, ஒரு தடவை அடித்தா பல தடவை பல பல மைல் தூரம் அது அப்படியே பறக்கும். இப்படி சில பக்ஷி விசேஷங்களை பற்றி நாச்சியார் இந்த இடத்துல சொல்கிறதா வியாக்கியானம் பண்ணுறக்கா, புல்லும் சிலம்பினகான் அப்படின்றதுக்கு. போதரி கண்ணினாய், போது அப்படின்னால் மலர்னு அர்த்தம், பூ. அரினா வண்டுன்னு அர்த்தம். ஒரு தாமரை மலருக்கு நடுவில் வண்டு உட்கார்ந்துருக்கா போல இவ இருக்கா, எவ்வளவு அழகான கண் படைத்தவள். அரி அப்படின்னா மான் அர்த்தம், மான் விழி படைத்தவள்னு அர்த்தம். குள்ள குளிர குடைந்து நீராடாதே, படிந்து குடைந்து அப்படின்லாம் சொன்னான். ஒரு ராஜா பண்டிதர்கள் எல்லாருக்கும் பரீட்சை வச்சானாம். ஒரே ஒரு கேள்வி தான் கேட்பானா அவன், அதுக்கு பதில் சொல்லணுமா, அதுக்கு திருப்தியாக பதில் சொல்லிவிட்டால் உடனே விசேஷமாக சத்காரம் பண்ணுவானாம். ஒரு பெரிய வித்வான் வந்தார், அவரை பார்த்து அவன் கேட்டானா, நீ பசு மாதிரி குளிச்சேரா எருமக்கடா மாதிரி குளிச்சேரா அப்படின்னு. அந்த வித்வான் தன்னை ராஜா எருமக்கடா அப்படின்னு சொல்கிறான்னு நினச்சிண்டு கோபம் வந்து பசு மாதிரி குளித்தேன் அப்படின்னு சொன்னாரான். உடனே அவனுக்கு சம்பாவனை கிடையாது, போயிட்டு வான்ட்டாரான். இன்னொரு வித்வான் வந்தார், அவர் நம்ம நன்னா லௌகீகங்கள்லாம் தெரிஞ்சவர், அவரிடத்துல இதே கேள்வி கேட்டான். அவர் புரிஞ்சுண்டு எருமக்கடா மாதிரி நான் படிந்து குடைந்து நீராடினேன்னு சொன்னாராம். உடனே விசேஷமான சம்பாவனைலாம் பண்ணி அமிச்சாராம். எருமக்கடா தான் தண்ணியில் போய் உட்காந்துருக்கோம் பார்த்துருக்கலாம், குட்டையில் பசு அனாவசியமாக இறங்கவே இறங்காது, அவ்வளோ சீக்கிரம் இறங்காது, கரையிலேயே நிற்கும். அதுபோல் குள்ள குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், இதை மாதிரி படுத்துட்டுருக்கலாமா, தப்பு இல்லையா, இது எப்பேற்பட்ட நல்ல நாள், எல்லாரும் வந்திருக்கார், நீயும் வர வேண்டாமா, கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரம் பாவாய், தனியாக பெருமாளை சேவிக்கணும்னு நினைக்காத, எல்லாரோடையும் சேர்ந்து சேவிக்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறா நாச்சியார். இதுவரைக்கும் பார்த்தது சாமான்யமான அர்த்தம், விசேஷமான அர்த்தத்தில் பார்த்தாலும் சுவாபதேசத்தில் பார்த்தாலும் இது ரொம்ப அழகான பாசுரம். இது ஒரு வசந்த ஆச்சாரிய கிருத்தியங்கள்லாம் இதில் பேசப்படுறது. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, பெருமாள் கொக்கை பிளந்து போட்டான், அதை மாதிரி ஏமாற்றக்கூடிய ஒரு ஆசுர பிரகிருதிகள் எல்லாத்தையுமே இவன் பிளந்து போட்டுடுவான். அவன் பண்ணுறா போலேயே ஆச்சாரியர்களும் பண்ணுறா. ஒரு அழகான ஒரு கதை வியாக்கியானத்தில் எடுத்திருக்கா, அகோபில மடத்தில் 42 பட்டம் ஐசிங்கர் ஸ்ரீமதி இஞ்சிமேடு ஐசிங்கர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருந்தப்போ வடதேசத்தில் இருந்து ஒருத்தன் வரா, அவரிடத்த வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ 41 பட்டம் காரக்குறிச்சி ஐசிங்கரும் இருக்காராம். காரக்குறிச்சி ஐசிங்கர் இஞ்சிமேடு ஐசிங்கரை நியமித்தார், அவனோட போய் வாதம் பண்ணி ஜெயின். அவனும் ஆசனத்தில் உட்காந்துக்கிறான், இவரும் ஆசனத்தில் எழுதியிருக்கார். இப்போ அவன் வாதம் பண்ணுறான், இஞ்சிமேட்டு ஐசிங்கரால் வாதமே பண்ண முடியலையா. மறுநாள் கார்த்தால் பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திச்சுக்கிறான்,
பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறப்போ பெருமாள் ஒரு சித்திராசனத்தை காண்பிச்சான். அவனுடைய ஆசனத்தை, டோலையில் இருக்கக்கூடிய கண்ணன் நேராக போனால் இவர் ஆசனத்தில் உட்காராமல் கீழே உட்கார்ந்தாராம். பரமஹம்ச பரிவ்ராஜகராக இருக்கக்கூடிய இவர் கீழே உட்கார்ந்தா அவனும் உட்காரணும், கீழே தான் உட்காரணும். ஆகையினால சரி, அவன் கீழே உட்கார்ந்தானான். அவனுக்கு வாயில் வார்த்தையே வரலையா? ஏன் அப்படின்னால் அந்த ஆசனத்துக்கு அடியில் அவன் வந்து மை தடவி வச்சுருந்தானா, ஏதோ ஒரு மந்திரம் போட்டு வச்சுருக்கான் அந்த ஆசனத்துக்கு, அதனால் வந்து வார்த்தையே வரலையா? இப்படி ஏமாத்திரவா யாரெல்லாம் இருக்காளோ அவளெல்லாம் காண்பிச்சு கொடுக்கக்கூடியவன் பெருமாள். ஆச்சாரியர்களுக்கு எந்த விதமான கலக்கமும் ஏற்பட விடமாட்டான்ற தெரியுது. பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் இந்த இடத்துல சுவாபதேசத்தில். பொல்லா அரக்கன் யாரு? சாஸ்திரம் சொல்றது சரீரம் லங்க பட்டினம்னு சொல்றது. சரீரமே குருக்ஷேத்திரம், சரீரமே ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் நம் சரீரத்தில் தான் நடக்கிறது நிச்சயமாக. இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் சொல்கிறார். ஸ்ரீலங்காவை சமுத்திரம் சூழ்ந்துருக்கு. அதே போல் சரீரத்துக்கு ராஜா யாருன்னா மனசு. அங்கே சொல்லப்பட்ட ராவணனும் யாரையும் சேவிக்க மாட்டான், இங்கே சொல்லப்படுற மனசும் யாருக்கும் அடங்கி நிற்காது. ராவணனே எவ்வளவோ பரவாயில்ல, ஆனால் அதை காட்டில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா நம்முடைய மனசு. ராவணனுக்கும் 10 தலை, நம்முடைய மனசுக்கும் கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5னு 10 தலை இல்லையா? ஆனால் ராவணனை காட்டில் ரொம்ப கொடுமையானது மனசு. ஆழ்வார் சாதிக்கிறாரே, ஆவி திகைக்கு ஐவர் குமைக்கும் சிற்றின்பம். இந்திரியங்கள் படுத்துகிற பாட்டை நம்மளால் சொல்லி மாற முடியாது. எந்த வயசுலையும் இந்திரியங்கள் நம்மளை படிச்சிடும். இப்போ தான் படுத்தோம், அப்போ தான் படுத்தோன்னு கிடையாது, எல்லா சமயங்கள்லேயும் இந்திரியமானது படுத்தோம். இந்த இந்திரியங்களை அடக்கிறதுக்கு ஒரே வழி எதுன்னா, மனசை அடக்கிறதுக்கு ஒரு வழி ஆச்சாரியனுடைய திவ்ய கடாட்சம். ஏன்னா மனசை அப்படியே அலப்பாய விட்டால் நம்மளுடைய ஆத்மாவுக்கு கேடு விளைவிக்கும். எப்படி லங்கையிலிருந்து அசோகவனத்தில் சீதையை மீட்டுண்டு வர்றதுக்காக பெருமாள் ஆஞ்சநேயர் அனுப்பினாரோ, ஆஞ்சநேயர் அப்படின்றவர் பரமாச்சாரியன் அவர் அனுப்புகிறானோ, அதுபோல நாமளும் நம்முடைய ஆச்சாரியர்களை கலந்து லங்கையாகிற சரீரத்தில் இருக்கக்கூடிய மனசை மீட்கிறதுக்கான ஒரு வழியை நாம் வந்து தேடணும். கீர்த்திமை பாடிப்போய் ஆச்சாரியனுடைய கீர்த்தியை நாம் பாடணும்னு சொல்லியிருக்கு. பாவை களம்புக்கார் காலக்ஷேப கோஷ்டி நடக்கிறது. அங்கே நடக்கிறப்போ எல்லாரும் தெரிஞ்சுட்டு வந்துட்டா, கோஷ்டியில் ஆச்சாரியன் விஷயங்களை பிரஸ்தாபிக்கிறார். அப்படி இருக்கணும் நாமளும். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று, பிரகஸ்பதி மதம் அஸ்தமிச்சு சுக்கிர மதமானது உதித்தது அப்படின்னு சொல்கிறார். பிரகஸ்பதியுடைய மதம் சாருவாக்க மதம், நிரீஸ்வர வாதத்தை சொல்லக்கூடிய சாருவாக்க மதம். அதை பெரியவாள் யாருமே ஏற்றுக்கலை. அப்படிப்பட்ட ஒரு அஞ்ஞானமானது நீங்கி ஞானமானது பிரகாசிச்சதுன்னு சொன்னான். புள்ளும் சிலம்பினகான் இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் பேசப்படுறா.
எப்படி ஆச்சாரியர்கள் பேசுகிறான்னா கருடனை போல பேசுவான்னு சொன்னான். ஹம்சத்தை போல க்ஷீரத்தை எடுத்துன்னு தண்ணியை விட்டுறக்கூடியவா, குயில் போல மிடுக்கா இருக்கக்கூடியவா, அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் பேசுகிறார்கள். பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார், முன் உலகங்கள் ஏழும் இருள் மண்டி உண்ண முதலோடு வீடு மறியாது என்னது வந்தென்ன, இமையோர் திசை பயழில் வேதமின்று மறைய பின்னையும் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி இருள் தீர்ந்து அவ்வையும் மகிழ அன்னமது ஆயிருந்து அங்கு அறநூல் உணர்த்த அது நம்மை ஆளும் அரசே. அப்படி ஆழ்வார் இந்த ஆச்சாரியர்களுடைய பெருமையை சொல்கிறார். போதறி கண்ணினாய், போது அப்படின்னா இந்த இடத்துல காலம்னு அர்த்தம், அரினா போக்குறதுன்னு அர்த்தம், காலக்ஷேபம் பண்ணுறா. ஆச்சாரியர்களை அண்டி பதம் பதமாக அர்த்தத்தை தெரிஞ்சு அவள் காலக்ஷேபம் பண்ணுறா. அந்த காலக்ஷேபம் பண்ணுறதிலேயே நாட்டத்தை உடையவர்கள், திருஷ்டியை உடையவர்கள். அதனால் இந்த இடத்துல போது அரி கண்ணினாய்ன்னு சொன்னான். குள்ள குளிர்ந்து குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ உத்தமமான ஆச்சாரியருடைய குணகணங்களில் நம்ம நீராடணும் இல்லையா, படுத்துட்டுருக்கோமே சோம்பல் இருக்க, இந்த சோம்பேறித்தனத்தை நீக்கணுமே. பெருமாளை மனசில் தியானம் பண்ணுறது நீராட்டம், அர்ச்சாவதாரத்தில் அவனை சேவித்தால் அது குடைந்து நீராடுறது இல்லையா, அவதாரத்தை நினைச்சால் அது குளிர நீராடுறது. வைகுண்டத்தில் எம்பெருமானை சேவிக்கிறது அப்படின்றது குள்ள குளிர குடைந்து நீராடுறது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆச்சாரியன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல நாச்சியார். இந்த புள்ளின் வாய்க்குண்டானை அப்படின்ற பாசுரம் இருக்கோ இல்லையோ, அது தொண்டரடி பொடியாழ்வாரை எழுப்பக்கூடிய பாசுரம். பாவாய் அப்படின்னால் பரமேகாந்தின்னு அர்த்தம். ஆழ்வாருடைய கோஷ்டிகளில் இவர் தான் பரமேகாந்தி இல்லையா, ரங்கநாதனை தவிர வேற ஒருத்தரை பற்றி சேவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். வேற எந்த பெருமாளையும் சேவிக்க மாட்டேன்னு கிராமத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாளே, அரங்கனை தவிர வேறொரு குரங்கனை பாடேன் அப்படின்னு. இவர் அதிகமாக பாசுரங்களே பண்ணல இல்லையா, 45 பாசுரங்கள் திருமாலை, 10 பாசுரங்கள் திருப்பள்ளி எழுச்சி. அப்போ திருமாலை அறியார், திருமாலையே அறியார் அப்படின்னு சொல்கிறா ஒரு வார்த்தை. அப்படி ஒரு பரமை காந்தி அவர். பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன்னு ரங்கநாதன் இடத்துல அவ்வளோ ஒரு ஈடுபாடு அவருக்கு. இச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமானகருளானு சாதிக்கிறார் ஆழ்வார். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்றுன்னு சொன்னான் இந்த இடத்துல. ஆழ்வார் சாதிச்சிருக்கார், கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் கன விருள் அகன்றது காளையம்பொழுதாய் அப்படின்னு. கன இருள் அகன்றதுன்னா பிரகஸ்பதி மதம் அகன்று சுக்கராச்சாரியாருடைய சுக்கர மதமானது உண்டா தோன்றியது அப்படின்னு ஆழ்வார் காட்டியதாக இந்த இடத்துல நம்மளால் காட்ட முடியும். பக்தர்களுடைய அடிப்பொடி தொண்டர் அப்படின்னு பேர் இந்த இடத்துல அவருக்கு. போது அரி கண்ணினாய் எப்படின்னா, எப்பவும் புஷ்பத்தை கிரகிக்கிறதுலையே அவர் வந்து, புஷ்பத்தை ஸ்வீகரிக்கிறதுலையே அவர் கண்ணாக இருந்தார். அப்படிப்பட்ட ஆழ்வார இந்த பாசுரத்தினால நாச்சியார் எழுப்புறதாக இந்த தொண்டர் அந்த இந்த பாசுரமானது அமைஞ்சிருக்கு. இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், அடுத்த பாசுரத்தில் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.